அனைவரின் சார்பாக நான் ஜீவமணி ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முத்து அவங்க கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா வந்திருக்காங்க. முத்து அவங்கள அன்மியூட் பண்றேன். எஸ் முத்து பேசுங்க நீங்க ஐயாட்ட. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் முத்து, சொல்லுங்க. வணக்கம். என்னோட சந்தேகம் என்னன்னு, ஆல்ரெடி நான் அகத்துல உள்ள காரியங்கள் எல்லாமே வந்து எல்லாம் உணர்ந்து இது இந்த வேலைக்கே ஆகாது, நான் புறத்துல வேலை செஞ்சு நான் அகத்தை திருப்தி பண்ண முடியாது, அகத்துல நான் வந்து என் வாழ்க்கையில அகத்துல போயிட்டு நான் என்னை வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு முடிவு பண்ணி வெளியே வந்துட்டேன். ஆனாலும் பார்த்தா நான் வந்து என்னுடைய புறநிலையில இருந்து பேசும்போது எனக்கு எந்த ஒரு தடுமாற்றமோ, நான் அகத்தை விட்டுட்டு வெளியில வந்துட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு ஃப்ரீ ஆயிருது. ஆனா அகத்தை குறிச்சான விஷயங்களை பேசும்போது வைக்கும்போது எனக்கு ஒரு படபடப்பு வந்துருது, அந்த ஒரு ஏதோ ஒரு நிலைக்கு மாறி இருக்கேன் என்னையும் தாண்டி. ஆனா ஆக்சுவலா எனக்கு அகத்தை விட்டு வெளியில வந்தா நார்மலா வந்து அறிவு நிலையில பேசும்போது ஃப்ரீயாவே இருக்குது, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த மாற்றங்களும் இல்லை. அதை நான் கரெக்டாவே என்னுடைய இதை பண்ணி போய்கிட்டு இருக்கிறேன். இதனால காரணம் இல்லை. இல்ல, கேள்வி எனக்கு கிளியரா புரியல. நீங்க அகத்தை வந்து ஃப்ரீ பண்ணிட்டீங்க, உங்க வேலையில முடிச்சிட்டீங்க. ஆமாண்ணா. இருந்தாலும் அகத்தை பத்தி பேசும்போது ஒரு படப்பட போறதுங்கிறீங்களா? ஆமா. எது வந்தாலும் நேச்சர்னு எடுத்துங்க. என்னன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டதே என்னன்னா, அகத்துல வர்றதுக்கு எல்லாமே நம்ம ஓகே பண்ணிடுறோம், இருக்கிற நிலையில அப்படியே அதை ஏத்துக்கிறோம். நம்ம அதை மாத்த முயற்சி பண்ணும்போதுதான் நம்ம வந்து அங்க நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடுறோம். மற்றபடி அது எப்படி இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு பயமே வருது ஒரு சூழ்நிலையில, வந்து வந்திருக்கிறது நிஜம்தானே. நம்ம வராத சூழ்நிலை நம்ம இயல்புல இருந்து வெளிப்பட்டு இருக்கு. அதை அது வந்து நம்ம வந்திருக்குது. இது வந்து நம்மளை அறியாம வந்திருந்தாலும் அது ஏத்துக்கும் போது என்னன்னா அதனுடைய தாக்கம் வந்து கம்மியா இருக்கும். வந்தது நிஜம், வந்திருக்கு. நம்ம எப்ப நம்ம ஏத்துக்கிறோமோ, இருக்கிறதுக்கு ஓகே பண்றோமோ, அப்ப அதனுடைய தாக்கம் கம்மியா இருக்கும். அதை மாத்தணும், இது எனக்கு பிடிக்கல அப்படிங்கும் போதுதான் நம்ம முரண்படுறோம். பொதுவா பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து சில நம்ம இங்க ஐயா கொடுத்த புரிதல் நமக்கு புரியுது, ஈஸியா இருக்கு, ரொம்ப எளிதா இருக்கு, புரிஞ்சுக்கிறோம். அதனால பல பிரச்சனை வந்து விட்டுப்படுறோம். மனசு வந்து இருக்கிற ஸ்டேட்ல இருந்து வேற ஒரு அமைதியான ஸ்டேட்டுக்கு, ஒரு துன்பம் இல்லாத ஸ்டேட்டுக்கு போயிடுச்சிங்க. ஒரு ஆர்வம் வந்துருது, அது இருக்கிறது நல்லா இருக்கே அப்படின்னு அது ஒரு ஆர்வம் வந்துருது. அப்புறம் மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது, மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம இருந்தது போயிடுச்சேங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுது. அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து ஐயாவை புரிஞ்சுக்கும் போது, ஐயாவுடைய வீடியோ பார்க்கும்போது பிரச்சனை வந்து விடுபட்டுறேன், ஆனா எகைன் ஒரு ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் எனக்கு பிரச்சனை வருது, புரிஞ்ச பிறகு எனக்கு ஏன் பிரச்சனை வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவர் கேள்வி புரிஞ்சிட்டதில்ல, எனக்கு ஏன் மறுபடியும் என் பிரச்சனை வரணும்னு கேட்கிறாரு. நம்ம என்னன்னா, நம்ம விடுதலையை நம்ம குறிப்பிடணும். இவர் என்ன பண்றாரு, புரிஞ்சதுனால நம்ம சரியா எண்ணம் இல்லைன்னு கேட்கிறாரு. நம்ம சரியா, நம்ம வந்து சரியா எண்ணுங்கிறதுக்காக நம்ம விடல, அங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறதுனாலதான் நம்ம அங்க இருந்து அது வந்து ஒண்ணு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்றது இல்லை. நம்ம மறுபடியும் எகையும் ஒரு நல்ல நிலையை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அது பிரச்சனை ஆயிடுது. இதைத்தான் நம்ம கன்ஃபர்மேஷன் சொல்றோம். அதாவது நான் எந்த நிலை வந்தாலும் அந்த நிலை வந்துட்டு போட்டோம், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் புற வேலைகளை கவனிக்கிறேன், புறத்துல நான் காரியம் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கேன், புறத்துல காரியம் செஞ்சு நான் அகத்துக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலை வரும்போது, என்னுடைய முழு முழுமையா எனக்கு இருக்கிற ஒரே வேலை புறத்துல காரியம் செய்யறது மட்டும்தான். அந்த புறத்துல காரியம் செய்யற வேலையை வந்து நான் ஓரளவுக்கு நேர்மையாகவும் சரியாகவும் செஞ்சு போகணும். அப்படி போகும்போது வந்து அகத்துல வர்ற எது வந்தாலும், அகத்துல எது வந்தாலும் நான் வந்து அது சரிதான், அது எதுக்காக வந்திருக்கலாம், ஒருவேளை அது எனக்கு தேவையானதா இருந்தா நான் எடுத்துக்கிடணும், தேவையில்லைன்னா விட்டுட்டு என்னோட புற வேலைகளை மட்டும் நான் பாத்துக்கிட்டு இருந்தா ஓகே. நன்றி. நன்றி முத்து, உங்களை மியூட் பண்றேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அது புரிதல் எப்படி நமக்கு வந்து முக்கியமோ, இந்த புரிதல் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய புரிதல். இதை தாண்டி ஒண்ணு இல்லைன்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஏன்னா வெறும் புரிதலோட இருந்துட்டுன்னா கன்ஃபார்ம் பண்ணாம இதை தாண்டி உங்களுக்கு இருக்குன்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக இந்த ஏற்ற இறக்கங்கள் நமக்கு வேலை இருக்கு இல்ல இந்த கன்ஃபியூஸ் நமக்கு அதனால மறுபடியும் பிரச்சனை தான் தூண்டுதே தவிர எப்ப கன்ஃபார்ம் பண்றோமோ அப்பதான் அந்த விடுதலைங்கிறது தொடர்ந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் இந்த விடுதலைய அது வரலும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணி கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்றோம் அப்புறம் டிஸ்டர்ப் பண்றது இல்ல மாறி மாறி நடக்கிறதுனாலதான் அந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே இருக்குது அது வந்து வெறும் ஒரு பிரதிபலிப்பு தான் நமக்கு அங்க வேலை இல்லை அதை நிர்வாகம் அதுல வரதெல்லாம் நமக்கு தெரியும் நமக்கு தெரியறது தான் வருது நமக்கு தெரியாம இருக்குங்கிற அவசியம் இல்லை நமக்கு எல்லாம் இதெல்லாம் வருதோ எல்லாமே நமக்கு தெரியும் அது சம்பந்தமா அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது சம்பந்தமா புறத்துல என்ன வேணும்னாலும் செய்யலாம் உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் உணர்வுகளோட இருக்கலாம் ஒரு தேவையானதை வெளிப்படுத்தலாம் நம்ம தேவையில்லாத நாங்க இப்படிதான் வந்துட்டு போட்டு அது ஓகே பண்ணிடுறோம் நம்ம நல்லா இருக்கே இந்த ஃபீலிங் நல்லா இருக்கேன்னு நினைச்சிட்டு அது வந்து நம்ம நல்லா இருக்கிறதுக்கு ஓகே பண்ணும்போது அடுத்து ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்றோம்னா ஏன் அது வந்துச்சுன்னு மறுபடி கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடும் அதுதான் பிரச்சனை உண்டாக்குது நம்ம கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னன்னா எப்பயுமே நமக்கு அவங்க உள்ள வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் என்ன சொல்லணும்னா இங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து எந்த ஒரு செயல்முறையுமே நமக்கு சொல்லி தரல எந்த ஒரு பயிற்சியும் சொல்லி தரவில்லை எந்த ஒரு செயல்முறை எதுவும் கிடையாது எது நம்ம நீங்க உங்களை அறியாதே போற அறிஞ்சே போறிட்டா கூட ஓகே பண்ணிடணும் முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா எடுத்துக்கிறது மட்டும்தான் இங்க மிக முக்கியமானது இப்ப போராடக்கூடாது போராடிட்டேன் அதுவும் விட்டுருங்க முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது இல்ல ஏன் போராடிக்கணும் தெரியாம போராடிக்கிறேன் ஓகே முடிஞ்சு போறத முடிஞ்சு போறதா எடுத்துக்கிறது தான் சரியான புரிதல் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இது வந்து அந்த விடுதலைங்கிறது வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா இது ஒரு முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த கன்ஃபார்ம் பண்ணவங்க கண்டிப்பா புறத்துல வந்து சிறப்பா செயல்படுவாங்க இருக்கிறதுல இருந்து நல்லபடியா செயல்படுவாங்க எல்லா வகையிலுமே எல்லா பிரச்சனையும் ஈஸியா கடந்து போவாங்க ஓகே சார் முத்து உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் அண்ணா சொல்லுங்க இப்ப எப்படின்னா இப்ப நான் எல்லாத்துலயும் இருந்து விடுதலை அடைஞ்சு வெளியே வந்துட்டேன் என்னோட ஒரே வேலை வந்து நான் புறத்துல செய்யற காரியம் மட்டும்தான் இருக்கு நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டேன் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அப்புறம் எனக்குள்ளார இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா நீ இதே சந்தோஷத்தை நீ பிடிச்சுக்கிடுவியோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் வந்துருதுண்ணா அதுதான் எனக்கு இப்ப இந்த நிலை அப்ப வந்து சந்தோஷத்தையே பிடிச்சுக்கிடுவோன்னு என் மேலே எனக்கு வந்து அந்த சந்தோஷத்தை நீ பிடிச்சுக்கிட கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போடுறேன் ஏன்னா எனக்கு உள்நிலையை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை நான் கம்ப்ளீட் ஆல்ரெடி நான் உள்நிலையை பார்த்தாலே எனக்கு பயம் நான் ஆல்ரெடி வெளியில வரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதுல இருந்து ஈஸியா எனக்கு தேடினதுல ரொம்ப ஈஸியா கிடைச்சது இந்த உள்ள இருந்து வெளியில வர்றதுதான் ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம் வருது ரொம்ப சந்தோஷம் இருக்கு அடுத்தடுத்து சந்தோஷம் வருது ஓகே அடுத்து ஒரு வேற ஏதாவது ஒரு துக்கம் வந்தா கூட நேச்சர் எடுத்துங்க சந்தோஷம் வருது துக்கம் வருது எல்லாமே நேச்சரா வந்து போகுது அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் ஓகே பண்ணிடுங்க அது நேத்து நான் அனுபவிச்சேன் நேத்து ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க உண்மையிலேயே நீங்க வந்து சீக்கிரம் அதை கடந்திருக்கீங்க அந்த பிரச்சனைய பழசா இருந்தா கிட்டத்தட்ட அது பெரிய பிரச்சனையா இருக்கும் அதுல இருந்து நம்ம சீக்கிரமா அந்த பிரச்சனையை வந்து அதை கடந்து வந்துட்டே அப்படின்னு சொன்னீங்க உண்மை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க இதை தாண்டி ஒண்ணும் இல்லைங்கிறத வந்து முடிச்சீங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டது சரியா புரிஞ்சிருக்கீங்க அவ்வளவுதான் இதுல வந்து நீங்க அதை டவுட் பண்ணாதீங்க இப்ப நீங்க ஆனா உங்களுக்கு ஐயா பேசும்போது சொன்னீங்க இதை புரிஞ்சுட்டு கடந்து தெளிவுல இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போவேன் அப்படின்னு சொன்னீங்க தெளிவுல பல நிலைகளை கடப்பாங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படி ஒண்ணுமே கிடையாது நீங்க இருக்கிற இடமே சரியா நடந்தோம் அதை கடந்து போறது அதை கடந்து இன்னும் வேற ஸ்டேஜ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது படிநிலைகளோ இல்ல இதை கடந்து அடுத்த ஒரு அப்கிரேடோ ஒண்ணுமே இந்த கிடையவே கிடையாது இருக்கிறதும் அப்படியே ஓகே ஏன்னா அந்த விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம்னா இப்போ ஒரு சரவணன் என்ன சொன்னாங்க பாருங்க ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ அதை வந்து நான் பார்க்கும்போது அந்த எனக்கு அதே மாதிரியான அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வரும் ஆனா அந்த இதை பார்க்கும்போது அப்படியே நான் அதுல இருந்து அந்த டிரைவிங்கை வந்து நான் என்னாலையும் பண்ண முடியும் அதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா அதனுடைய யுக்தி இதுதான் அப்படிங்கிறத வந்து உணர்ந்தேன் அதாவது வந்து பார்த்துட்டு
அது ஒரு காட்சி, அது வந்து ஒரு வீடியோ ஓடுதுன்னு பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் அதை நான் உணர்ந்தேன், அதை என்னால் செயல்பட முடியும்னு 100% எனக்குள்ளார ஒரு உத்தரவாதம் வந்துச்சு. அப்படி ஒவ்வொரு பார்ட்லேயும் இப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் முத்துலட்சுமி அக்கா பேசுகிறதா இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு தகவல் என்னென்னா இன்னைக்கு நீங்கள் வந்து செயல்படுங்க, செயலுக்கான அந்த விளைவில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தாதீங்க அப்படிங்க. எனக்கு வந்து அது ஒரு ஒரு வீடியோவாவோ ஒரு இதாவோ இல்லாமல் அது எனக்குள்ளார போய் அது வந்து 100% அது சரிங்கிற மாதிரியும் அதுதான் எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய ஒரு ஒரு தகவல் அப்படிங்கிறதையும் உணர்ந்தேன். அப்படிங்கும்போது நான் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களும் இனிமேல் ஒவ்வொரு செய்திகளும் எனக்கு கிடைக்கும்போது இதை தான் நான் சொல்றேன், எனக்கு அடுத்தடுத்து தெளிவுகள் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து. ஏன்னா ஐயாவுடைய பாதைங்கிறது வந்துன்னா இந்த பாதையில நான் என்ன இருந்து நான் முழுமையா மாத்தி அமைச்சிட்டேன், பாதையில போகும்போது இது மாதிரியான தெளிவுகள் கிடைச்சிட்டே நன்றி முத்து, உங்களை பண்ணிருக்கேன். ராஜேஷ், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கங்க. வணக்கம் ராஜேஷ், வணக்கம். அந்த ஒரு ஐயாவோட வீடியோ ஒன்று, ஆசை காட்டி மோசம் செய்யும் மனதுன்னு ஒன்று இருக்கு, சரிங்களா, யூடியூப்ல இருக்கு. அதில் ஐயா என்ன சொல்லியிருப்பாங்களா, மனசே வந்து மனம் வந்து தன்னை நல்லா வச்சுக்கணும்னு எதிர்பார்க்குது, தனி ராஜ்யம் அமைக்கிறதுக்கு எதிர்பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. நிறைய பேர் தடுமாறுற இடம் அதுதான் நினைக்கிறேன். அதாவது மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் வந்து புரிஞ்சுக்கலையோன்னு மனசு சொல்றதை கேட்டு நம்ம மயங்கி அதுக்கு பின்னாடி போயிடுறோம். போய் வந்து என்ன பண்ணுறோம், ஓ நம்ம இன்னும் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கோன்னு அதை மயங்கி என்ன ஆகுது, திருப்பி போய் யூடியூப் பார்க்கறது, மேகசின் படிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது, அது ஐயாவோட தான் அதை பண்ண பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்க? அதாவது மனசே வந்து மனசு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குது, நம்ம புரிஞ்சுக்கிட்டா கூட நம்மளை ஒரு ட்ராப்பில் இழுத்துட்டு போயிடுது. அதாவது இதில் கூட ஒன்று சொல்லியிருப்பாரு அந்த ஞானப்பற்றையில் கூட, இரட்டை நாடகம் ஆடும் மனம் வந்து முற்றிலும் புறக்கணிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? மனம்னா ஒரு மாய தானே. எல்லாரும் பாருங்க, புறத்தை வந்து உலகம் மாயிருப்பாங்க, உலகம் மாய கிடையாது, மனம்தான் மாய. மனசுதான் இல்லாததை காட்டும். நம்ம வந்து இப்ப அது எப்படி காட்டினாலும் சரி, நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அது காட்டுறத காட்டிட்டு போட்டு இருக்குன்னு, அதாவது திருப்திங்கிறது நமக்கு வந்து ஏற்படும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னு வச்சுங்களேன், இங்கதான் பிரச்சனை. நான் வந்து திருப்தி அடையணும் அது அப்படின்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனையே உண்டாது. அதாவது மனசுல வந்து நீங்க வந்து அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டீங்கன்னா போட்டு போகும், நான் புரிஞ்சுக்க வேண்டியது இதைதான தவிர இதை தாண்டி எது இல்லை அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் நீங்க தான் பண்ணுவது. நீங்க பண்ணதுக்கு அப்புறம் அது காமிச்சிட்டு இதை தாண்டி ஒன்று இருக்குன்னு புறக்கணிச்சிருங்க, அவ்வளவுதான். ஏன்னு கேட்டா நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிற உலகம் வந்து எதையோ சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம இந்த ஆன்மீக உலகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ அமைப்புகள்ல வந்து எவ்வளவோ பேர் எல்லாம் வந்து எதுதோ நிலைகள் இதை தாண்டி வரணும் ஒரு ஒரு அனுபவத்தை வந்து அவங்க சொல்லி வச்சுட்டாங்க. இந்த அனுபவத்தை எதிர்பார்க்கறதா எல்லா பிரச்சனையுமே காரணம். இது வந்தாதான் நான் ஏத்துக்குவேன், நான் ஞானம் அடைஞ்சிட்டேங்கிறத ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஞானம் என்பது வெறும் ஒரு கணக்கு தான், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் தவிர அது அனுபவமே கிடையாது. என்ன என்ன கணக்கு என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா மனசுல வரக்கூடிய உணர்வுகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எண்ணங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத அந்த புரிதல் தான், வேற எதுவுமே கிடையாது. நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். நம்முடைய கையிறலையே நம்ம புரிஞ்சுக்கிறோம், அறிவை கொண்டு உள்ள எந்த நிர்வாகமும் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இது சாதாரண புரிதல் தான். இது இந்த புரிதலினுடைய விளைவு தான் வந்து லிபரேஷன். இப்ப நீங்க வந்து இந்த புரிதலை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுதான் நான் புரிஞ்சுக்கணும்னு ஒரு விசுவாசத்துல சொன்னதை அப்படியே ஏற்றுக்கூட நீங்க புரிஞ்சுக்கலாம், அப்படியே கூட விட்டுறலாம். சரணாகதி அடைஞ்சாலும் சரி ஒண்ணுதான், இல்ல அறிவியல் ரீதியா மனசை வச்சு அறிவை வச்சு புரிஞ்சுக்கிட்டு அறிவுக்கு அங்க வேலை இல்லைன்னு புரிஞ்சுட்டாலும் ஓகே தான். எதுனாலுமே நம்மளுடைய தேடுதல் அங்க முடியணும், அது எப்படி இருந்தாலும் ஓகே. தேடுதல் முடியணும்னு முடியும், முடிச்சுன்னா வேலை முடிஞ்சு, அதுக்கப்புறம் அது எப்படி கட்டினா என்ன, அதாவது அதைய அது ஒரு இது அது ஒரு ட்ரிக், மைண்ட் ட்ரிக்ன்னு சொல்லி அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வா வா நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் கூப்பிட்டாலும் இது பண்ணிக்கலாம்ன்றீங்க. ஆமா, அது காமிச்சு போடும் இருந்துட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கணும், இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் போதும்,
நீ என்ன வேணா கூப்பிட்டினால நான் வர மாட்டேன் அப்படினு நம்ம இது பண்ணிரோம். ரிப்ளைனிங் பண்ணத் தேவலங்கறானே. சரிங்க புரியல. ரிப்ளைனிங் பண்ணத் தேவல. நான் வர மாட்டேன் ரிப்ளைனிங் தேவல. எதுவுமே பண்ணத் தேவல. அதாவது மைக்கை கூட்டிட்டு போயிருது அந்த ஆங்கில பேராசிரியர் மாதிரி கடவுள் காட்டுறேன்னு சொல்லி உள்ள போயிடுறோம்ல ரூம்குள்ள. அது மாதிரி மயங்கி நம்ம போய் உடனே ஓ நம்ம சரியா புரிய ஏதாவது சரியா புரிஞ்சுக்கலையோ அப்படின்ட்டு உடனே போய் யூடியூப் அதாவது ஆராய்ச்சியில இறங்கிடும். சரி சரி அது உங்களை அறியாம போயிட்டீங்க. அதுவும் தப்பு இல்ல. எப்ப நம்மளுக்கு நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம விடுறதுதான் நம்ம இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை விட்டா மட்டும் போதும். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு பய உணர்வு வருது, அதை உடல்ல உணர்றோம். அது வந்து ஒரு நிஜம் தானே, உணர்றதுங்கிறது ஒரு நிஜம் தானே. அதையே எப்படி நம்ம மாயையில சேர்த்துறது? இல்ல நீங்க பயப்படுறது இல்லாததுன்னு பயப்படுறீங்க. இப்படி வந்துருமோங்கிற எண்ணம் தானே அது. நான் சொல்றது வந்து உங்க பயம் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி உடல் உணர்வோ அது உணர்றீங்க. நீங்க பயத்தை ஒரு படப்படப்பு, ஒரு வேர்த்தல், ஒரு நடுக்கம், இதெல்லாம் பயத்தோட வெளிப்பாடுன்னு வச்சுக்கீங்க. அது வந்து பயத்தினால ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் பாடியில் ஏற்பட்டு நமக்கு வந்து ஒரு நடுக்கத்தை இதை கொடுக்குது. ஆனா அதுல சொல்றது அந்த பயம்ங்கிறது என்ன? இப்ப இல்லாத ஒண்ணு ஃபியூச்சர்ல வந்துருமோன்னு ஒரு பயம், கரெக்டுங்களா? சரி இல்ல அது ஓகே, அந்த ஆங்கிள் ஓகே. இப்ப கண்ணு முன்னாடி ஒரு ஏதாவது தீ பிடிச்சி எரியுதுன்னு வைங்களேன், நமக்கு ஒரு திடீர் ஒரு பயம் வந்துருச்சு. அது வந்து நிஜம், அந்த பயம் ஓ ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு. ஒரு பீதின்னு வச்சுக்கலாம்னு வைங்களேன். அப்போ வந்து அது வந்து ஒரு நிஜம் தான், உடல்ல நிகழ்ற ஒரு நிஜம் தான். அதை வந்து நம்ம மாயையில எப்படி சேர்த்துறதுன்னு எனக்கு புரியல. மனசு வந்து எல்லாத்தையும் காட்டும், புறத்தை காட்டும், மாயையும் காட்டும், எல்லாத்தையும் காட்டுங்கிறான். நீ இது எல்லாத்தையுமே மாயன்னு எடுத்துக்கிற அவசியம் இல்ல. கண்ணு இருப்பிற ஒரு தீ பிடிச்சி வருதுன்னா நம்ம வந்து அப்ப மனசுல வரக்கூடிய பதட்டத்தையோ பீதியோ சரி பண்ண தேவையில்ல. அந்த துணை கொண்டு முந்து காலத்துல அவங்களை நம்ம காப்பாத்துறதுக்கு அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுங்கிற வேலையை தானே பாக்கணும் நம்ம. சரி சரி ஒரு தீ பிடிச்சி எரியுது, அப்புறம் அமைதியும் ஆனந்தமா பா சிரிச்சிட்டு இருந்தீங்கன்னா நல்லா வரும். அது சரியான செயல். அப்புறம் பீதி வரதுன்னா கரெக்ட், அப்புறம் பதட்டம் வரதுன்னா கரெக்ட். அப்பதான் என்னன்னா அந்த பதட்டத்தை புற செயல்ல நம்ம வந்து ஸ்பீடு பண்ணணும். அதாவது நீங்க சொல்றது மனசு டோட்டலா மாயைன்னு எடுத்துக்க கூடாது, அது மாயை காட்டுறதும் ஒரு பார்ட் அப்படிங்கிறீங்க. மனசு வழியா பிரதிபலிக்கிறத நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கிறோம். ஓ சரி சரி. அப்புறம் ஓகே, அதாவது அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயா ஒண்ணு அப்பவே சொன்னாரு. அதாவது ஒருத்தர் கேட்டாரு, நான் 15 மணி நேரம் ஒர்க் பண்றேன், ஆனா வந்து அந்த எனக்கு ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு லாங் டிரைவோ அல்லது ஏதாவது ஒண்ணு பண்றேன் மாதிரி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு அவரு. நீங்க உங்க அகத்தை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். அப்புறம் அப்படின்னா வந்து அது டென்ஷனை கம்மி பண்றதுக்காக நான் வந்து லாங் டிரைவ் போறேன், ஒரு மியூசிக் கேக்குறங்கிறது அது ஒரு எஸ்கேபிசம் ஆகாதா இல்ல எப்படி? அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அது எஸ்கேபிசம், முக்கியமான பொறுப்பு விட்டுட்டு போனா அது எஸ்கேபிசம். ஓ சரி சரி. கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா எனக்கு போகணும்னு நினைக்கிறேன், காற்றோட்டமா வெளியே போகணும்னு நினைக்கிறேன், போலாமே, தப்பு இல்லையே. ஓ இப்போ அதுல எனக்கு என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு டென்ஷனாவே இருக்குது, ஒரு விஷயம் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். மனசுக்குள்ள ஒரு மனசாதி ஒரு வேண்டாத சம்பவம் ஏதோ நடந்துச்சு, ஓடிக்கிட்டே இருக்குது. நான் அதுல இருந்து ஓடு விடுபடணும்னு சொல்லிட்டு நான் போய் டிவி பாக்குறேன் அல்லது புக் படிக்கிறேன் அல்லது ஒரு யூடியூப் பாக்குறேன்னு வைங்களா, அது வந்து எஸ்கேபிசம் எடுக்கிறதா இல்ல என்னன்னு எடுத்துக்கிறது? இல்லைங்க, இப்ப நீங்க எந்த விஷயமா டென்ஷன் இருக்கிறீங்க, அந்த எதுக்காக டென்ஷன் ஏற்பட்டுச்சோ அந்த டென்ஷன் ஏற்பட்டு டென்ஷனை ஏற்படுத்தின புற நிகழ்வு இருக்குல்ல, அங்க நமக்கு ஏதாவது வேலை இருக்கா? அங்க நமக்கு என்ன வேலை இருக்கோ அதை செய்யலதான் நமக்கு பொறுப்பு. இல்ல ஒரு புற நிகழ்வுனால நமக்கு டென்ஷன் ஏற்பட்டுருக்கு, அந்த புற நிகழ்வுல சரி பண்ண வேண்டிய வேலை இருக்கா? சரி பண்ற வேலை அது நிகழ்வை பொறுத்துதான் அது அமையும். அப்படி சரி பண்ண வேண்டிய வேலை தான் செய்யுங்க. அங்க நமக்கு வந்து எந்த வேலையுமே இல்ல, நம்முடைய கைய மீறிய விஷயம் அப்படின்னா டென்ஷன் எடுத்துக்கிட்டோம், டென்ஷன் வர்றதுதான் இயல்புன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஓ சரி சரி. அதனோட வேலையை அது செய்யுதுன்னு எடுத்துக்கலாம். ஆமா. இப்போ நான் அது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நான் அன்னைக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, என்னோட கேள்வி என்னன்னு சம்பந்தமா நைட் அதுவே ஓடி மைண்ட்ல அதுவே ஓடி எனக்கு தூக்கமே டிஸ்டர்ப் ஆயிருச்சு, இதுவேதான் ஓடிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்து நாம என்ன பண்ணணும்? அது அப்படிதான் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்குமா, அல்ல எப்படி அதை நம்ம ஹேண்டில் பண்றது? ஏன்னா இது ஒரு வகையில நம்முடைய மன இயல்புக்கு அந்த நிகழ்வு உள்ள பதிவாயிடுச்சு. பதிவானது வெளியேறுது,
இப்படி நடந்திருப்ப இப்படி நடந்திருக்கலாம், இந்த மாதிரி நடந்துருச்சு, இப்படி பேசிருக்க கூடாது எல்லாம் ஓடுது வச்சுங்க. நம்ம தரப்புல ஒண்ணுமே வேலை இல்லை, அது எல்லாமே தாட் தாட்னு எடுத்துக்கிறது தான். தாட் தான் நமக்கு வந்துட்டுதான் நமக்கு தெரியும். நம்ம அதுக்கு வந்து நீங்க ரைட் கொடுத்து அது பின்னாடி போக வேணாம், நீங்க சவாரி பண்ண விட்டா மட்டும் போதும், அதுவா வரது வந்துட்டு போகும். அதனோட வேலையை செய்யுங்க. மதியழகன் சார், உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார. வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம் ஜிஎம்டி சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இப்ப நம்ம வந்து புரிதல் பற்றி, கன்ஃபர்மேஷன் பற்றி பேசிட்டு இருக்கோம். இதுல இப்ப நானும் ஃப்ரெண்டு கூட இங்க கொஞ்சம் பேசிட்டு தான் இருக்கிறது. அதுல ஒரு ஃப்ரெண்டு வந்து அவர் கொஞ்சம் அந்த யோகா பக்தி மண், அதில் பக்தி வழியாக உள்ளவர். இப்போ இந்த நம்ம வந்து இந்த புரிதல் மூலியமாக தான் நம்ம வந்து மறந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, அவர் இந்த ஞானம் விடுதலை இந்த புரிதல் மூலியமாக தான் வருது அப்படின்னு சொல்கிறதுல வந்து அவர் ஒத்துக்கல. அப்போ நீங்கள் வந்து ஞானம் விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னா உனக்கு கடவுள் தெரிகிறாரா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அதாவது இப்போ கடவுள் தன்மைங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கடவுள்னு ஒரு ஆளுன்னு இப்போ எங்கள் கான்செப்ட் படி வந்து கடவுள் ஒரு ஆளாக இருக்கிறாருன்னு வந்து என்னால் ஒத்துக்கொள்ள முடியல. கடவுள் தன்மை நானும் புரிஞ்சிக்க முடியும். இல்லை நாங்கள் வந்து எனக்கு வந்து இந்த பக்தியில் வந்து பரவச நிலையில் அடைஞ்சிட்டுனா நான் வந்து கடவுள்லாம் எனக்கு வந்து காட்சிலாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னார். சரி, காட்சி கிடைக்கிற ரைட்டு, இப்போ பிரச்சனை எல்லாம் போகுதா அப்படின்னு கேட்டேன் நான். இல்ல அது அப்பப்ப வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு. இங்க இப்ப எங்களுடைய பகவத்தையாக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இந்த பரவச நிலையெல்லாம் அடையிறது இருக்கு, சில பேர் அடையிறாங்க. ஆனா முக்கியமான கான்செப்ட் வந்து இங்க வந்து மன விடுதலை ஆயிடுது. அதாவது இதுல நிரந்தரமான தீர்வு கிடைக்குது. இங்க வந்து ஒரே மருந்து தான், எதுக்கு வந்து புரிதல் தான் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல, நீ அப்பனை கடவுளை வந்து பாக்கணும், கடவுள் பார்த்தா தானே ஒத்துப்பேன், நீ கடவுளை காட்டு. சரி, நானும் சரி சொல்லி பார்த்து, சரி பா நான் கடவுளை காட்டுறேன் நான் அப்படின்னு சொன்னேன். அப்ப நீ இந்த காலையில நீ ஒன்னும் பார்க்கு வாக்கிங் போவோம், அப்ப வந்து நீ காலையில வந்துரு, அங்க வந்து சூரிய உதயத்தப்ப வந்துரு, கடவுளை காட்டுறேன் நான். அப்ப நான் அவரே கேட்டாரு, இல்ல இல்ல அப்ப நான் என் ஒய்ஃப் அழைச்சிட்டு வர முடியுமா அப்படின்னு. தாராளமா அழைச்சிட்டு அப்ப ரெண்டு பேரையும் காட்டுறேன். ரெண்டு பேரும் என்ன, நான் கடவுளையும் காமிக்கிறேன் சாத்தானையும் காமிக்கிறேன் நான். அவர் காலையில வந்தாங்க, வந்து பார்த்தோம். நம்ம வந்து இப்ப சூரிய உதயத்துல வந்து நல்லா பாரு, உத்து பாரு, இதுல வந்து நீ வந்து யோகாலாம் செய்யறாரு, கொஞ்ச நாள் 5 நிமிஷம் மூச்செல்லாம் அந்த மட்டும் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஒளியில நல்லா தெரியுது எனக்கு அப்படின்னு, கடவுள் தெரியறாரு அப்படின்னு. சரி, 5 நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒளி மூலியமா கடவுள் தெரியவாரு அப்படின்னு. இல்ல எனக்கு ஒன்னும் தெரியலையே. இல்ல இல்ல இல்ல, வந்து நேத்து ஒருத்தவர் இது மாதிரி காமிச்சா அவருக்கு நல்லா தெரிஞ்சது. ஏன்னா அவருக்கு வந்து அவர் வந்து மனைவி மேல முழு நம்பிக்கை உள்ளவர். அது அவர் வந்து கணவன் மனைவி வந்து அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தவங்க நம்பிக்கை இருந்தது, அதனால அவருக்கு ஒரு 5 நிமிஷத்துல வந்து கடவுள் தெரிஞ்சாரு இப்ப பாரு அப்படின்னு. அவரு மனைவிக்கு எந்த துரோகமும் பண்ணது கிடையாது, அதனால அவருக்கு வந்து 5 நிமிஷத்துலயே ஒத்து பார்த்தாரு. அவருக்கு வந்து நல்ல அவரு திரும்ப என்ன செஞ்சாரு பார்த்தாரு, பார்த்துட்டு ஐயோ ஆமாப்பா, வெளிச்சத்துக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சம் ஒண்ணு தெரியுது இப்போ நல்லா தெரியுது அப்படின்னாரு. அப்புறம் பக்கத்துல உள்ள அந்த அம்மாவும் கண்ணத்துல போட்டுக்கிட்டாங்க, ஐயோ நல்லா கடவுள் தெரியுதாருங்க. ஆமா ஆமா, இது எது இந்த இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மனம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் முன்னாடி பேசிட்டு இருக்க மாதிரி நம்ம இந்த மாயில போய் சிக்கிக்கிறோம். அதாவது வந்து மனதால் இயக்கப்படும் போது வந்து அதனுடைய அனுபவம் பாத்தீங்கன்னா, நம்ம அந்த அனுபவம் வந்து மனதால நம்ம இயக்கப்படுறதுனாலதான் அந்த அனுபவமே வரும். ஆனால் அனுபவம் வந்து இல்லாத போது பார்த்தோம்னா நம்ம வந்து மனதை இயக்குறோம்.
இல்லைங்களா? அப்ப வந்து நம்ம வந்து மனதை இயக்கிறோம். அந்த நிலைமையில வந்து மனம் ஒரு விடுதலையோட செயல்படுறது வந்து நான் உணர்றேன்னு வச்சுக்கோங்க. இதுக்காக இந்த இந்த சம்பவத்தை சொல்ல வரேன் நான். ஓகே. அப்ப வந்து மனம் வந்து நம்ம எந்த எப்படியாவது அந்த இதுல சிக்கிக்கிறோம். அதாவது பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த தியானம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா வேலை கிடையாது, வெளியில வந்து அறிவு செயல்படுறது கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மனம் ஓரளவு விடுதலை நிலையை கூட அவங்க வந்து அந்த நிலையில கூட போயிடுறாங்க, பரவச நிலையை அடைஞ்சிடறாங்க. ஆனா நம்ம சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த புரிதல் மூலமா வந்து அப்ப வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அன்றாட வேலையில திருப்பி வந்து சாதாரண வேலையில திருப்பி போகும்போது அந்த மனதால் ஆட்கொள்ளப்படுகிறோம், மனதால் திரும்ப வந்து அதை வந்து புரியாத போதுதான் அந்த கஷ்டமா இருக்குது. இது வந்து இது இது இந்த சமயத்துல வந்து நம்ம வந்து மனதான் நம்மள வந்து இழுத்துரு போகுது அப்படிங்கறது வந்து ஒரு 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 புரிஞ்சுக்கிற தன்மை வந்து வரணும்னு வச்சிங்களேன். அது வந்து எப்படி எப்படி வர வரைக்கிறது தான் இப்ப நான் அவரே கேட்டது கேள்விக்கு வந்து எனக்கு அந்த நிலைமை வந்து இப்ப முன்னாடி அப்படித்தான் இருந்தது. நான் வந்து பார்க்கும் போது ஆகா இது மனதான் நம்ம கொண்டு போகுது, ஒரு கவலையோ இல்ல கோபமோ இது வரும்போது அது வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கல, ஆனா வந்ததுன்னா அதுல ஸ்லிப் ஆகி போயிடுது, நிறையிட்டு போயிடுது. அது அது திருப்பி அங்க தங்கறதுக்கு ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி புரிஞ்சுக்கும். ஆனா இது இந்த புரிதலை வந்து மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமான கஷ்டமா இருக்கா? இல்ல என்ன, ஆக்சுவலா நீங்க அவங்க ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும்போது அதுக்கு தீர்வு கொடுக்கும்போது ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. மத்தபடி அவங்க வந்து ஒரு கடவுளை காட்டுவீங்களா, கடவுளை பாப்பனா அப்படின்னு அவங்க வந்து கடவுளை என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிறத பொறுத்து இருக்குது. கடவுள் வந்து ஒரு காணப்படும் பொருளை அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. காண்போமும் காணப்படும் பொருளும் எப்ப ஒன்னா வருது? எல்லாமே இயற்கையினுடைய வெளிப்பாடாதான் இருக்கு. வெளிப்பாடு போய் மூலத்தை பாக்கணுங்கிறது நடக்காத காரியம். வெளிப்பாடு வெளிப்பாடு வந்து தேடாம இருந்தாவே அதுவும் இதுவும் ஒண்ணுதான், தேடும் போதுதான் அங்க ரெண்டாயிடுது. சோ அவங்க வந்து அவங்க எந்த நிலையில் இருக்காங்கிறத பொறுத்தான் இந்த இத அவங்க பிரச்சனைகள் இருக்கிறாங்களா, இந்த ஆன்மீக தேடல்ல ஞான தேடல் இருக்கிறாங்களா, இருந்தாலும் அவங்க ஈஸியா சொன்ன புரியும். மத்தபடி ஆமா ஞான தேடல்ல வந்து அந்த புரிஞ்சா கூட அவங்க என்ன அந்த பக்தி மூலமா கடவுள் வந்துதான் வந்து ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுங்கிற ஒரு முடிவுல இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம நம்ம பேசுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ற பக்தியில் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், பக்தியினுடைய உச்சம் என்ன? சரணாகதி தானே. அக்கா சரணாகதி அடைஞ்ச இயற்கையாவே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுது இல்ல? நான் புரிஞ்சுக்கிறதும் எப்ப நம்ம அக சரணாகதி அடையிறோமோ இயற்கைங்கிற கடவுள் தானே உள்ள இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்கிறாரு, நாமளா சரி பண்றோம். சரணாகதி அடைஞ்சா கடவுள் தீர்த்து வைப்பாரு கண்டிப்பா. சந்தேகப்பட்டோம்னா தீர்த்து வைக்க மாட்டாரு. சந்தேகப்படாம சரணாகதி அடைகிறதா கன்ஃபர்மேஷன், உள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் தானா சரியாவுது, நாம அங்க வந்து இது எதையும் சரி பண்ண தேவையில்லைன்னு ஒரு சரணாகதி அடைகிறது அடைஞ்சோம்னா இயற்கையா இருக்கக்கூடிய இறைவனே வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடறாரு தானே. இதுல நான் என்ன நினைக்கிறேன், அத வந்து அவங்களுக்கு வந்து அப்ப வந்து நினைச்சிருக்கேன் அகம்புறம் சரியா புரிஞ்சுக்காம இருக்காங்களா? அகம்புறமே கேட்டுக்க மாட்டாங்க. ஆமா அது அதுக்குதான் நான் சொன்னேன், நானு இப்ப வந்து நான் வந்து அறிவு மனங்கிற சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோம். இப்ப வந்து அவங்க வந்து மனங்கிறது ஒண்ணுதான் அந்த அந்த இதுல வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன சொன்னா அவங்கள்ட்ட வந்து வந்து எண்ணம் வந்து தான் மனம் வந்து மனங்கிறது ஒரு கட்டத்து எண்ணம் தான் அது. அந்த எண்ணம் வந்து கேள்வி கேட்கும் போது வந்து நம்மளுக்கு வந்து அறிவா இருக்கு, அறிவு தான் அவங்க கேட்கு. இப்ப கேள்வி இல்லை அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து விட உள்ளமா இருக்கு, அது போடதான் இப்ப பார்க்க முடியும். ஆனா கேள்வின்னு வந்துட்டுனா அது ஏன் எப்படி என்னன்னு வந்து நம்ம வந்து
அந்த மனதுல வந்து கேள்வி வரும்போது அந்த இடத்துல வந்து அதுல இருந்து நம்ம நவுற முடியாது இல்லீங்களா? கொஞ்சம் கட்ட அடிச்சு ஆக்சுவலா புரியல. ஆ கட் ஆயிட்டீங்களா? ஆமா ஆமா, அது கிளியரா வராம சவுண்ட் வந்து கட் ஆகிட்டே வருது. இப்ப சொல்லுங்க. இல்ல நானா கேட்டேன். அவர் வந்து எல்லாமே வந்து மனங்கிறது வந்து எண்ணத்தின் வெளிப்பாடு தானா, எல்லாமே எண்ணம் மூலமா தானா நம்ம வெளிப்படுத்துறோம். அதனால இது வந்து நீங்க வந்து அகம்புறம்னு பிரிக்கிறதுல வந்து இதனால ஒரு எப்படி தீர்வு கிடைக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அவரு. இது வந்து நான் என்ன சொன்னா, இப்ப எண்ணங்கிறம் போது இப்ப வெளியில செயல்ங்கிற போது அந்த எண்ணத்தை வச்சுட்டே நம்ம இருக்க முடியாது, அப்ப செயல் செஞ்சுதான் ஆகணும். இப்ப வந்து அந்த வெளியில வரும்போது எப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ள அந்த கேள்வி வந்து என்னமா அந்த எண்ணம் வந்து கேள்வியா மாறும் போது வந்து அப்ப நம்ம வந்து இந்த அறிவுன்னு சொல்றேன் நானு, அதனுடைய விளைவு வந்து இந்த இடத்துல கேள்வி கேட்க தேவையில்ல. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேள்வி எதுவும் கேட்க தேவையில்ல, இந்த எண்ணம் வந்து தானா வந்து போகும், அதனுடைய விளைவு அதாவது எமோஷனலான வந்து எண்ணம் வந்து தானா போகுது, இங்க வந்து நம்ம கேள்வியை கேட்க தேவையில்ல அப்படின்னு சொன்ன. மேற்கொண்டு அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சொல்லுங்க. அகம் அதாவது நம்ம வந்து அகம் புறம்னு பிரிக்கிறதே எதுக்குன்னா, அந்த சரணாகதி எங்க வேணும் எங்க வேணாங்கிறதுக்கு தான். அந்த துறவுங்கிறது எங்க வேணும் சொல்லுங்க. அவங்க வந்து புரிஞ்சுக்கணும் இல்ல தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா மட்டும்தான் அவங்க சொல்லி தர முடியும். இல்லைன்னா நம்ம வந்து யாருக்குமே திணிக்கல முடியாது. தேர்தல் இருக்கிறவங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒன்று இருக்கு, எளிமையான வழிமுறை இருக்கு, இவ்வளவு நாள் வந்ததுல வந்து இப்ப வந்து அதே நிலையை வந்து எளிமையான வழிமுறையில ஐயா வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத தேர்தலுக்கு நம்ம கொடுக்கலாம். கண்டிப்பா அவங்க மாதிரிதான் வந்து அட்டம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க. நன்றி ஜெமினி சார். நன்றி நன்றி. நெக்ஸ்ட் ஐயா பத்மநாபன் திருவொற்றியூர் வந்திருக்காங்க, அவங்கள அன்மியூட் பண்றான். பத்மநாதன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. பத்மநாதன் வந்திருக்காங்க, பேசுங்க பத்மநாதன். ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சொல்லுங்க. ஐயா வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? ஐயா எல்லாம் கேக்குதுங்க. சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. இப்போ நம்ம ஐயாவோட எல்லா வீடியோஸ் எல்லாம் பார்த்து புரிதல்லாம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, தெளிவா இருக்கு. ஒரு காரியத்தை முன்னாடி எப்படி செஞ்சோம் இப்ப எப்படி செஞ்சோன்றது டோட்டல் வித்தியாசமா இருக்கு. ஆனா அப்போ காரியம் செய்யும் போது பிரச்சனை வரும், நமக்கு ஒரு டிஸ்டர்பா ஆகும், மனசுல கவலை எல்லாம் வரும், டிஸ்டர்ப் ஆகும். இப்ப வந்து காரியம் செய்யும் போது டிஸ்டர்ப் வந்தா கூட அதை நம்ம அவ்வளவு எடுத்துக்கிறது இல்லை, ஈஸியா ஆயிடுச்சு. வேலையில வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிட்டு அந்த வேலையை சொல்லுங்க. ஐயா கேக்குதுங்களா? பத்மநாதன் அவருக்கு ஏதோ நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அவங்க கேட்ட கேள்விக்கு ஒரு சின்னதா ஒரு மூணு படம் போட்டிருக்கேன், அதான் அந்த படம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு பாருங்க. நான் அந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்றேன்.
அது நம்ம மைண்ட் நடத்திட்டானா இவ்வளவு வெளியே வருது சிந்தனை பயம் வருத்தம் சந்தோஷம் அச்சம் டெசிஷன் மேக்கிங் வெறுப்பு எண்ணம் மெமரி அன்பு இது மொத்தமா எல்லாருக்கும் வருது ஓகேங்களா இது வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணி அர்த்தம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஸ்ட்ரீம் லைன் எப்படி பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்படி ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அதாவது உணர்ச்சிகள் இந்த கோபம் பயம் ஆசை இன்பம் துன்பம் வருத்தம் அதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து புத்தி முடிவு சிந்தித்தல் மெமரி இத வந்து ஈஸியா பிரிச்சு சொல்ற மாதிரி போனோம்னா மனதின் செயல்பாடு நம்ம எப்படி மனசு ஒர்க் ஆயிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் அறிவு பகுதி ஒரு பக்கம் உணர்ச்சி பகுதின்னு மேல லிஸ்ட் போட்டதை இந்த மாதிரி பிரிச்சு பார்த்துக்கலாம் இந்த அறிவு பகுதியானது வெளியே எல்லா இடத்துலையும் கண்ட்ரோல் பண்ணும் ஆனா இங்க உள்ள ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு வந்து இங்க இருந்து வரக்கூடியது அதாவது இங்க வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து உடைய லைஃப் வந்து செகண்டுக்கு ரொம்ப கம்மி ஒரு செகண்டுக்கு ரொம்ப கம்மி இதனுடைய லைஃப் இதுலதான் நமக்கு பாடமே இதுலதான் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகளும் சரி புரிதலும் சரி எல்லாமே வர்றது இந்த இந்த மூணு படத்துல தான் வருது இதான் மதியழகன் சார் இது பிக்சர் வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா அவங்க வந்திருக்காங்க பத்மநாதன் ஐயா வணக்கம் ஐயா கட்டாயிடுச்சு ஐயா எனக்கு கட்டாயிடுச்சு புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் முன்னாடி ஒரு சில காரியங்கள் வந்து நமக்கு உண்மையிலேயே டிஸ்டர்ப் ஆயிருக்கு இப்ப வந்து டிஸ்டர்ப் ஆகல காரியத்தை இன்னும் நல்ல மென்மேலும் நல்ல சிறப்பா செஞ்சுட்டு போறதுக்கு நல்ல தெளிவா இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கடவுள் பத்தி முழு சரணாகதி எது செஞ்சாலும் நீங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணி ஒப்படைச்சாச்சு முழுமையா ஒப்படைச்சாச்சு இப்ப செயல மட்டும்தான் கவனம் இருக்கு இந்த உள்ளுக்குள்ள வர நீங்க சொல்றபடி கவலை எல்லாம் வந்துதான் போகுது அது முன்னாடி வந்து ஐயா சொன்னபடி அந்த டியூரேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு முன்னாடி ஒரு நாள் இருந்தது இப்ப ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை இன்னமும் அது வந்துட்டு போகுதுன்னு சொல்லும் போது அது அந்த அந்த நீங்க சொல்றபடி அந்த செகண்டுக்குள்ள கூட வந்துட்டு போயிடும் போது தெரியுது இன்னும் போக போக உள்ளுக்கும் வெளியிலயும் இருக்கிறாரு ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளனா நம்ம உடம்புக்குள்ளயும் சரி நம்மள படைச்சவரெல்லாம் வெளியிலயும் பிரம்மாண்டமா அந்த சராசரங்களும் இருக்கு வானம் பூமி நட்சத்திரம் கோள்களா இப்படி அவர் தான் படைச்சிருக்கிறாரு அப்படின்னா அவர் நம்ம வந்து நேர பார்க்கலாமா இல்ல உணர்வா உணர்ந்துக்கலாமா ரெண்டு பக்கமும் வாய்ப்பு இருக்கு இல்ல கண்ணீருக்கு நம்ம ஒரு பொருளை நம்ம பாக்குறோம் அது அனுபவிச்சோம்னா உணர்வா மாறி நம்ம உள்ளுக்குள்ள ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது அந்த மாதிரி நம்மள படைச்சவரையும் நம்ம அந்த மாதிரி உணர முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அது கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்கலாலும் பரவாயில்லன்ட்டு என்னுடைய இருக்கு எனக்கு இத கொஞ்சம் ஏதாச்சும் தெளிவு ஏதாச்சும்
இல்ல நான் வந்து நம்ம அதை பார்க்கலாமா அந்த இறைவன் வருவா அப்படிங்கிறத விட அவருடைய வெளிப்பாடு தான் நம்ம நம்முடைய தன்மையே அதுதான். இப்ப நம்ம நம்ம உடம்புக்குள்ள இயக்கிறோம்ல, எத்தனையோ உள்ளூர்க்குள்ள இயங்குது இல்ல, அதெல்லாம் யார் செய்யறா? எல்லாமே இறைவன் செய்யறாரு. எல்லாமே இறைவன் செயல் தானே? ஆமா. இந்த அண்ட சராசரங்களையும் இயக்கிறது அந்த இறைவனுடைய செயல் தானே? இறைவன் செயல் தான். அப்ப எப்படி போய் நம்ம தனியா பிரிக்கவும் முடியாது இல்ல, நம்முடைய ஒவ்வொரு உணர்வு உணர்றோம் இல்ல, எல்லாமே அதோட வெளிப்பாடுதான். பிரம்ம பிரம்மத்தினுடைய இதுதான் எல்லாமே. இந்த ஆன்மாங்கிறது தான் பேஸ், அதுதான் பிரம்மம், அதனுடைய வெளிப்பாடுதான் எல்லாமாவா இருக்கு. நாம இது பார்க்கலாம்னு நினைக்கும் போது, பார்க்கலாம் உணரலாம்னு நினைக்கும் போதுதான் நம்ம வந்து தேட ஆரம்பிச்சிடறோம். மற்றபடி எல்லாமே அதோட வெளிப்பாடுதான். நீங்க உள்ள சரணாகதியா எல்லாம் விட்டுட்டாவே அதனுடைய இயக்கம் தாங்க. நம்ம இப்போ இப்போ வெளியில எல்லாத்தையும் நம்ம நம்ம உள்ளுக்குள்ள என்னென்ன உணர்ந்திருக்கோமோ வெளியில இருந்து நம்ம பார்த்து தானே உணர்ந்திருக்கோம் எல்லாமே. வெளிய பாக்குறேங்கிறீங்க இல்ல, அது உண்மையிலே வெளியே கிடையாது. வெளியே இருக்கிறது உங்ககிட்ட பிரதிபலிச்சு அதை தான் நீங்க ஃபீல் பண்றீங்க. அதுதான் இப்ப நம்ம பார்க்கலன்னா ஒரு 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 அனுபவத்தை நம்ம பார்க்கலையோ இல்ல உணர்லையோ நாம எப்படி அதை நம்ம பிரதிபலிச்சு நம்ம உள்ளுக்குள்ள நம்ம வாங்க முடியும்? உணர்வா தெரியுது எனக்கு, அந்த உணர்வு வராது இல்ல, அது பத்தின ஒரு உணர்வு வராது இல்லையா? மெமரியிலிருந்து வருது இல்ல, இந்த மாதிரி அமைப்பு இருந்தா காரணம் மெமரி பண்ணி வச்சிருக்கோம்ல நம்ம. சின்ன வயசுல இருந்து பழகிறோம், குழந்தைக்கு வந்து காரணம் தெரியாது. ஆமா, குழந்தைக்கு வந்து அது பார்க்க ஆச்சரியமா பார்க்கும், நமக்கு அது பேர் கொடுக்கறோம்னா நம்ம வந்து அது மாதிரி பதிவு பண்ணி வச்சிருக்கோம் மனசுல, இது மாதிரி தான் கார் அப்படின்ட்டு அந்த பதிவுல இருந்தே நம்ம பாக்குறோம். நம்ம இல்ல இதுல இதுல நம்ம பதிவுல இருந்து பாக்குறோம், அது நம்ம கேளுங்க. இல்ல இல்ல, அந்த இதுல கேள்வி என்னங்கறது கிளியரா இருந்தா, எனக்கு கேள்வி என்னன்னா நம்ம வெளியில எல்லாத்தையும் நம்ம பார்த்து அத வந்து பிரதிபலிப்பு நம்ம உள்ளுக்குள்ள நம்ம உணர்றோம். சரி, அப்படி இப்ப நம்ம அவர் படைச்சது எல்லாத்தையுமே நம்ம இது இது வழியா தான் நம்ம அனுபவிச்சு உணர்ந்திருக்கோம், படைச்சவரையும் அந்த மாதிரி நம்ம உணர முடியுமா? அதான் கேக்குறேன் நானு, அதனுடைய தன்மாற்றம் தான் எல்லாமே, இறைவனுடைய தன்மாற்றம், இறைவனுடைய தன்மாற்றம் தான் எல்லாமே வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி நீங்க பார்க்கப்படும் பொருள் எப்படி இருக்கும்? அப்போ நம்ம உணரக்கூடிய பொருளா எப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாமா? மூலமே அதுதானே, உணர்வின் மூலமே இறைவன். ஆமா, இந்த அறிநிலையா இருக்குல்ல, நீங்க ஒரு பொருள் அறிகிறீங்கல்ல, ஆமா அறிநிலையா இருக்கு அப்படிங்கிறது அதுதானே. சரி சரி சரி, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு விவாதத்துக்காக கருத்துக்காக நம்ம பேசுறோம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில வந்து அண்டர்ஸ்டாண்டிங்னால நாம வந்து விடுதலை அடைகிறோம், மனசுல இருந்து விடுதலை அடைஞ்சிடறோம் மன பிரச்சனையில இருந்து. ஆமா, அதுல அதுல கிளியரா இருங்க, அந்த கன்ஃபர்மேஷன் இதை தாண்டி ஒண்ணும் இல்லை அப்படிங்கறதுல நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். அதுல எந்த இது சந்தேகமும் இல்ல, தெளிவாண்டி ஒண்ணும் இல்ல, இதாண்டி ஒண்ணுமே இல்ல, அடைய வேண்டியதே ஒண்ணும் கிடையாது, மறைஞ்சிட்டு இருக்கு. அதுவே தானா நம்ம விடுறதுக்கும் அங்க ஒண்ணுமே இல்ல, அதுவே தானா போயிட்டே இருக்கு. நம்ம எங்க விட போறாங்க, நம்ம புடிச்சு வச்சாலும் அங்க ஒண்ணுமே இல்லையே, போயிட்டே தானே இருக்கு, அப்ப விடுறது கூட வேலை. நேத்து வந்து எனக்கு ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்கய்யா. நடக்கும் போதே நான் வந்து என்ன ஃபீல் பண்ணனா, சரி அவங்களோட இயல்பு அப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சுங்கய்யா. பேசி முடிச்ச பிறகு
ஏன் இப்படி பேசினாங்க, அதை உண்மைக்கு மாறா பேசும்போது நமக்கு கொஞ்சம் சங்கடமா அடிக்கடி ஒரு தாட் வந்துட்டே இருந்துச்சுங்க ஐயா. அதுல வந்து இப்ப ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் வரைக்குமே எப்படி பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல அதை வந்து நான் தாட் வரும்போதே சரி இது ஒரு நேச்சர் வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஒரு சில நேரத்துல என்னைய அறியாம அது திங்கிங்கா மாத்தி நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா கூட கொஞ்ச நேரத்துல சரி ஓகே நம்ம புறத்துல செயல்படுறதுக்கு எந்த ஸ்கோப்பும் இல்ல, சோ நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, அதனால சரி ஓகே அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேங்க ஐயா. இப்ப இது ஒரு சரியான சரியா புரிஞ்சிருக்கீங்க. வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? வெரி ஷார்ட் டைம் தான் இருக்கு. ஸ்பெஷல் சவுண்ட் நீங்களும் நானும் தான் ஓபன்ல இருக்கோம். வெளிய வந்து நாய் குலைச்சிட்டு இருக்கு. ஓ அது அவ்வளவு தூரம் உங்க தியேட்டர்ல கேக்குதானே? அதான் அதான் அந்த வெளிச்சத்துக்காக கொஞ்சம் சூடு திறந்து வச்சிருக்கோம். ஓ அதான் நல்லா கேக்குது. ஆ கேக்குது, நல்லா கேக்குது. சரி யாரும் வரல, இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணு. சரி, அனைவரின் சார்பாக நான் ஜீவமணி ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. ஸ்டாப் ரெக்கார்டிங்.